அனைவருக்கும் வணக்கம். இன்று நீண்ட நெடிய பயணத்தின் 11வது நாள். ஷார்ட்போர்ட் லேக் என்ற இடத்திலிருந்து ஹைவே 7 அண்ட் ஷார்ட்போர்ட் லேக் என்ற இடத்திலிருந்து நாங்கள் நீண்ட நெடிய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அதற்கு முன் நீண்ட விடுதலை போராட்டத்தில் தமது இளைய இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய எமது மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய இராணுவத்தினால் கொடூரமாக கொல்லப்பட்ட எமது மக்களுக்குமாக நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். நாம் பிராம்டனிலிருந்து 308 கிலோமீட்டர்களை கடந்துள்ளோம். தொடர்ந்து நாங்கள் பெர்த் என்ற நகரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்நேரத்தில் நாங்கள் மக்களிடம் ஒரு வேண்டுகோள், வருகின்ற திங்கட்கிழமை நீங்கள் லீவ் எடுத்து இந்த நெடும் பயணத்தை வெற்றிகரமாக ஆக்க வேண்டியது மக்களாகிய உங்களது கடமை. இது திலீபன் அண்ணாவின் காலம். சுதந்திர தமிழீழம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் வெடிக்கட்டும் என்ற அந்த இணங்குக்கு சொல்லுக்கேற்ப எமது மக்களின் பெருந்திரல் தான் இந்த சுதந்திரத்துக்கு எங்களது தமிழீழத்துக்கான விடிவை தரும் என்று கூறிக்கொண்டு, முதலாவதாக கேனடிய முதல் தமிழ் வேட்பாளரும் ஆகிய திரு டேவிட் தாமஸ் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இனிய காலை வணக்கம் அன்பு மக்களே. இன்று 11வது நாளாக நாம் நடைப்பயணத்தில் இருக்கின்றோம். இந்த நடைப்பயணம் யாரும் எதிர்பாராத வண்ணம் உலகளாவிய ரீதியில் பிரபலியமாக்கப்பட்டது மட்டுமல்ல எமது நோக்கம். இந்த நோக்கம் எங்களுடைய மக்களினுடைய துன்பங்களை நீக்கும் அளவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக புனித எண்ணத்தோடு நாம் இந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற அரைவாசி பகுதியை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது நமது மக்கள் இலங்கையில் இருந்து கொண்டு விட்டிருக்கின்ற பிரபலியமான அறிக்கையிலே இந்த 4 பிள்ளைகளும் காணாமல் போனவர்களோடு நாங்கள் ஒப்பிடுகின்றோம், அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறுகின்ற அளவுக்கு அங்கிருக்கின்ற மக்கள் எங்களுக்கு செய்தி அனுப்பி இருக்கின்றார்கள். இந்த வார்த்தைகளால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அது அல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் அங்கு காணாமல் போனவர்களுடைய துன்பத்தை தாங்கி சுமந்து வழிந்து இருக்கின்ற எமது மக்களுடைய துன்பத்தையும், எதிர்காலத்திலே வருகின்ற எமது மக்களுடைய துன்பத்தையும் தீர்க்கும் அளவுக்கு முடிவு காண வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, அதாவது ஒரு புனிதமான நோக்கத்தோடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமான நோக்கத்தை யாருமே ஒருபோதுமே விளையாட்டாக கருதி அதற்கு அவமானப்படுத்தக்கூடிய கருத்துக்களை தயவு செய்து விட வேண்டாம். இது ஒரு புனிதமான எண்ணம் என்று நீங்கள் எண்ணுவது மட்டுமல்லாமல் புனித நோக்கத்தோடு நீங்கள் சேர்ந்து இந்த கருத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்று சகலரையும், அதாவது கனடாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் இருக்கின்ற உன்னதமான புனிதமான தலையாய கடமை என்று நீங்கள் இணைந்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அடுத்ததாக திரு யோகேந்திரன் வசிகம்பதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். வணக்கம். நாங்கள் இப்போ ஷார்ட்போர்ட் லேக்கிலிருந்து ஆரம்பிக்க போகின்றோம். 11வது நாள். உலகத்தில் வாழும் அத்தனை தொண்டர்களும் தங்கள் நாடுகளில் தங்கள் எம்பிமாரையும் தங்கள் மந்திரிமாரையும் உயரக்கூடியவர் சந்தித்து எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையையும் அதனுடன் அங்கு காண போன 60,000 மேற்பட்ட 60,000 100,000 மேற்பட்ட மக்கள் அங்கு இன்னும் எங்களுக்கு அதனுடைய
விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற அந்த தாய்மார்களுக்கு, உங்கள் நாடுகளிலே இருக்கின்ற மக்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக நீங்கள் அணி சேர்ந்து அங்கு நடக்கின்ற பிரச்சனையை கூற வேண்டும் என்று கூறி, எங்களுடன் சேர்ந்து நடக்க முடியுமானவர்கள் நடக்க வரலாம். அத்துடன் திங்கட்கிழமை நடைபெறுகின்ற மனு கையளிப்பு நிகழ்வில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டு அவங்கள நடைப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நன்றி. அது அடுத்து மட்டுமின்றி நான் ஒரு சில ஒரு தகவல் ஒரு நன்றி ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது. எங்கள் நாங்கள் தொடர்ந்து அதாவது பிராம்டன் நகரில் ஆரம்பித்ததில் இருந்து எங்களோடு அவருடைய கிருஷ்ணா லைவ் டிவி மட்டுமின்றி மற்ற தொலைக்காட்சிகள், மற்ற ரேடியோ டிவிகள், மற்ற முகநூல், மற்ற உறவுகள் அனைவருக்கும், அவர் ஒரு பொது மனிதனாக இருந்து அனைத்து ஊடகங்களுக்கும் தனது நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்ற சகல தகவல்களையும் கொடுத்து உதவி கொண்டிருக்கும் எங்களது திரு தென்ரோலிய கிருஷ்ணமையா அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக திரு விஜிதரன் வரதராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு குளிக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நிதி கோரிய 11வது நாள் ஆரம்பம். நாங்கள் நடைப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். பிராம்டன் மாநகரிலிருந்து ஒட்டோவா நோக்கிய நடைப்பயணத்தில் இன்று எங்களோடு கூடவே பயணிக்கும் அவர்களும் அவருடைய செய்திகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறார். அதே போல இடிவி ராஜ் அண்ணா அவர்களுக்கும், அதே போல தளிர் மீடியாவுக்கும், மற்றும் இதனை நேரடியாக தற்சமயம் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிற மீடியாக்கள், தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்கும் அனைத்து மீடியாக்களுக்கும் இதற்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இந்த வலி சுமந்த பயணம் எங்களுக்கு வழிகளாக தெரியவில்லை, நீங்கள் தொடர் ஆதரவு தந்து கொண்டிருக்க வேண்டும். பொதுமக்களே, அணி திரண்டு வாருங்கள். நாங்கள் நால்வரும் வரும் அடையாளங்கள் மட்டுமே, மக்கள் சக்தி மட்டும்தான் இந்த நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எல்லோரும் 14ஆம் தேதி ஒட்டோவா முன்றலில் கூடும்போது எங்கள் கனேரி அரசு எங்கள் நியாயத்தை திரும்பி நிச்சயமாக பார்க்கும் என்ற பெரிய செய்தி உங்களுக்கு விளங்கணும். நீங்கள் எல்லோரும் எங்களோடு சேர்ந்து அணி திரண்டு வாருங்கள். நாங்கள் கனடா அரசை கேட்பதெல்லாம் இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், சித்திரவதை மற்றும் கட்டாயமாக காணாமலாக்கப்படுதல் போன்ற சர்வதேச குற்றங்களிலிருந்து தப்ப நாடுகள் இறையாண்மையை தற்காப்பு பொறுமுறையாக பாவிப்பதை நிறுத்த கனேடிய பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் முயற்சியை ஆதரிக்க வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்படுதலுக்கு எதிரான மாநாட்டின் 32வது பிரிவின்படி நிறுவப்பட்ட குழுவின் முன் இலங்கை அரசாங்கத்தை நிறுத்த வேண்டும் என்ற இந்த மிகப்பெரிய இரண்டு கோரிக்கைகளையும் கூட நாங்கள் சுமந்து வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் வாருங்கள். அங்கே தங்கள் உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் எங்கள் உறவுகள் புலம்பெயர் தமிழர்களையும் உலகவாழ் தமிழர்களையும் நம்பித்தான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எங்களால் முடிந்த அளவு உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து கொண்டு இருக்கும் அனைத்து மக்களும் அவர்கள் 72 பேரை நாங்கள் பறை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற பரிதாபமான செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒப்படைக்கப்பட்ட ஏராளமான குழந்தையிலிருந்து எல்லா தரப்பு வயதுடைய மக்களையும் நாங்கள் தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த தொலைத்துவிட்டு தேடுற பாதங்கள் களைத்து களைத்து கடைசியில் உறுதியில் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக மரணித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் மனித இரண்டு வாருங்கள். 14ஆம் தேதி ஒட்டோவா பாராளுமன்றத்தின் முன் நாங்கள் தமிழர்கள் நிமிந்து விட்டோம் என்ற செய்தி சொல்லப்பட வேண்டும் என்றதை நான் இந்த முன்றலில் நின்று உங்கள் முன் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனது எங்களது இன்றைய 11வது நாள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட நடைப்பயணம் இன்று இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. 509ஆம் இலக்க பாதை சந்திக்கின்ற திரும்பாதை சந்திக்கின்ற ஹைவே சூழலில் நாங்கள் இப்போது
நான் சிறந்த மேகத்தில் கொண்டு ஆரம்பித்திருக்கிறோம். அதை வந்து